இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ வந்து கதை முன்னை விட பெட்டர், அதாவது ரொம்ப சூப்பராக இப்போ வந்து மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் முன்னை விட இப்போ வந்து பெட்டராக போகுது. இப்போ புதுசாக வந்து ஷர்மிளாவோட என்ட்ரி, அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதை கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு தன்னோட ஒய்ஃப் அடிக்கடி அடிக்கிறது, சந்தேகப்படுற ஒரு ஆள் வந்து வந்து அவர் மூலமாக நடந்த பிரச்சனைகள் அதை வந்து கண்ணம்மா சொன்னப்புறம் பாரதி போய் தட்டி கேட்க, பாரதிக்கான நல்ல பேர்லாம் கிடச்சி கண்ணம்மாக்கு அந்த பேர்லாம் கிடைக்கல, இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பெருசாக டிஆர்பியில் வந்து அதுக்கு முந்தின வாரத்தை விட போல அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா வந்து அதுக்கு முந்தின வாரத்தில் வந்து 9.0 இருந்தவங்க 8.7, 0.3 குறைஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து அது ஒரு பெரிய டவுன்ஃபால் இல்லை, இருந்தமும் இன்னமும் செகண்ட் பிளேஸில் தான் வந்து டிஆர்பியில் இருக்காங்க. இந்த வகையில் வந்து பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து ஒரு 8-9-10 அப்படின்னு அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால பாரதி கண்ணம்மா சீரியலுக்கான ஃபேன்ஸ் இன்னமும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் அதே சமயத்தில் அடுத்து பாரதியாக இருக்க அருண் மாறப்போகிறாரு, அவருக்கு பதிலாக வந்து சஞ்சீவ் வரப்போகிறாரு, அவருக்கு முன்னாடி பல சீரியல்களில் நடிச்சிருக்காரு, திரைப்படங்களில் வந்திருக்காரு, பிக் பாஸ் வந்திருக்காரு, அவர் வரப்போறாருங்கிற தகவல் தான் கொஞ்சம் லைட்டாக பகீர்னு இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய ஏஜுக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவரைக்கும் பாரதியை வந்து இவராகவே பார்த்துட்டு திடீர்னு மாற்றினா வந்து ஏற்றுக்க முடியுமா, கண்ணம்மா ஓகே செட் ஆகிட்டாங்க அதே மாதிரி பாரதியும் செட் ஆவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ டிஆர்பி இதுக்கப்புறம் குறையும் நினைக்கிறீங்களா, ஏறும் நினைக்கிறீங்களா, இந்த அதிர்ச்சியான தகவலை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.